கேப்டன் என்ன பண்ணுவார்னா பிரேக்குன்னா உடனே போகமாட்டார் கீழே சாப்பிட்றவங்க வரைக்கும் போய் பார்ப்பார் எல்லாருக்கும் சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா அப்படின்னு அவர் போய் பார்ப்பார் பார்த்துட்டு கடைசியாக தான் போய் அவர் போய் சாப்பிடுவார் ஏன்னா நான் இதை கண்கூட பார்த்துடுறாரு அப்போ இதை வந்து அந்த நடிகர் சங்க உறுப்பினர்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ஒரு நாள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பதிமூணு பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு அப்போ நாங்கள் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுனாங்க நாங்கள் கறி இல்லையான்னு கேட்டதுக்கு எங்களை மேனேஜர் திட்டி விட்டார் இதை வந்து தூரமாக இருந்து கேப்டன் பார்த்துட்டாரு பார்த்துட்டு நேரம் வந்து கேப்டன் வந்து எப்பவுமே வந்து என்னென்னா கோவம் வந்துன்னா அடிச்சு பாரு அது நானே கண் கூட நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன் பட் அஞ்சு நிமிஷத்தில் அது மறந்து மறந்துட்டு மேனேஜரை கூப்பிட்டு அடிச்சாரு அடி நீ என்ன நீ அவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல எல்லாருக்கும் தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்போ அவனுக்கு மட்டும் எப்படி வெறும் குழம்பு ஊத்தலாம் மட்டன் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணி அது பண்ணி பதிமூணு பேருக்கு உடனே மட்டன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் அதுதான் கேப்டன் சோ இந்த மாதிரி நான் சினிமாவுல யாரையுமே நான் பார்த்ததில்லை அந்த சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பாரு அவரு சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பார்த்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்